இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த வீடு புது வீடு இங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கறதான் காமிக்க போறாங்க. நம்மளுடைய எதிர்பார்த்தது தான். கூடவே வந்து அவங்க வேலை செஞ்சு என்ன செய்யறது, எப்படி இந்த வீட்டுக்கு சம்பாத்தியத்தை கொண்டு வருது அப்படிங்கிற முடிவுகள் எல்லாம் ஈடுபட போறாங்கன்ட்டு அதுதான் நடக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு பக்கம் அந்த சைடு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாறனும் சாரதாவும் பேசிட்டு இருக்காங்க. சாரதா தரையில தான் படுப்பேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் இந்த வீட்டில் சொகுசாக வாழ்ந்தவன், நான் வந்தோடனே தானே வந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டான் மாயன், அதனால அவன் மேலே இருக்க பாசத்தில் அது வரைக்கும் நானும் தரையில் படுக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து உனக்கு புரியாது அப்படிங்கிறதையும் மாறன்ட்ட சொல்லிடுறாங்க. மாறனும் உனக்கு எப்படி உன் சென்டிமெண்ட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி எனக்கு என் சென்டிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. இதை அடிக்கடி ஏன் அவங்க காமிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது அப்படின்னா, இதை மாதிரி காமிக்கல அப்படின்னா நம்ம மாறனையும் சாரதாவையும் வில்லன் வில்லியாக நினைக்க ஆரம்பிச்சிடுவோம். அவங்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவங்க பார்த்த பெர்செப்ஷன்ஸில் அவங்க பார்த்த விஷயங்களை வச்சு அவங்க வந்து இந்த நாச்சியார் குடும்பத்து மேலே கோவப்படுறாங்க. அது புரியறதுக்கு நாளாகும் அப்படிங்கிறதுனாலையும் அவங்களும் நல்லவங்க தான் அப்படிங்கிறதுக்காக அவங்களை காமிச்சிட்டே வராங்க. இந்த பக்கம் வந்து ராத்திரி தூங்கிட்டு இருக்கிற காயத்ரிக்கு ஒரு டக்குன்னு முத்துராஸ் வந்து இவங்களை கொலை பண்ணுற மாதிரி வந்து ஒரு இது வருது. துப்பாக்கி எடுத்து வந்து சுடுற மாதிரி ஒரு கனவு வருது. கனவு வந்தோடனே பயந்து போய் அவங்க எந்திரிக்க எல்லாரும் பயப்பட மேலேருந்து எல்லாம் ஓடி வர, அப்புறம் அவங்களுக்கு விபூதி எல்லாம் வச்சு விட்டு நீ துணைக்கி வந்து நீ படுறா கூடன்னு சொல்லி கத்தி கூட அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ கத்தி கூட அவங்க வந்து கத்தி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பேசி வந்து எனக்கும் என் கனவுலாம் வரும், என்னென்னா வந்து திருவிழாவில் எங்கள் அம்மாவோட கையை நான் விட்டு போகிற மாதிரி எனக்கு அந்த கனவு அடிக்கடி வரும், இப்போ கூட அப்பப்போ வந்துட்டு தான் இருக்குது, பயம் எல்லாத்துக்குமே இருக்க ஒரு ஃபீலிங் தான், இதுக்காக கவலைப்படாதீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இது நடந்த சைக்காட்டிஸ்ட்டை கூப்பிட்டு போகலாமான்னு சரண்யா சொன்னதுக்கு அதெல்லாம் வேணாம் படு அப்படின்ட்டாங்க. சில சமயங்களில் சைக்காட்டிஸ்ட்டை போகிறது நல்ல விஷயம், அது வந்து ஒரு முகம் சுரிக்கிற விஷயம்லாம் கிடையாது. நமக்கு இப்போ எப்படி கையில் அடிபட்டால் காலில் அடிபட்டால் நம்ம உடனே டாக்டர்கிட்ட போகிறோமோ அந்த மாதிரி தான் மனசும் மூளையும் அந்த மாதிரி சில சமயங்களில் வித்தியாசமாக யோசிக்கிட்டே தான் பண்ணுதுன்னா அதுக்கான மெடிக்கேஷன் இருக்குது, அதுக்கான ஒரு கவுன்சிலிங் இருக்குது, அதை போய் பார்க்குறது தப்பு இல்லை. ஆனால் இப்போ ஒரு டைம் கனவு அப்படிங்கிறதுனால அவங்களும் வந்து இவர் கூடவே வந்து பேசிட்டு அப்படியே அவங்க நிம்மதியாக தூங்கிடுறாங்க இவர் கூட. ஸோ அடுத்த நாள் காலையில் டீ இல்லைனா நான்லாம் வந்து எந்திரிக்கவே மாட்டேன், எனக்கு தலைவலிக்குது, இப்போ ராத்திரியெல்லாம் கொசு அப்படின்னு எப்பயும் போல் சரண்யா புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே டீ எல்லாம் போய் கடையில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. தெரு முக்கு கழு டீலாம் நான் குடிக்க மாட்டேன், ஹைஜீனிக்காக இருக்காது அப்படின்னு சரண்யா சொல்ல, அதுக்கு வந்து ஹைஜீனியாக இல்லை கரெக்டான ஜீனி தான் அப்படின்னு கத்தி வேறு காமெடி எல்லாம் பண்ணேன். மற்றவங்க எல்லாரும் குடிக்கிறத பார்த்து இவங்களும் குடிச்சு ஓகேங்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு பாத்ரூம் தான் இருக்குது, அந்த பாத்ரூமுக்கு தண்ணியுமே வந்து டேங்கர் லாரியில் தான் பிடிச்சிட்டு வரணும் அப்படிங்கிறத கேட்டோன்னே சரண்யா கோபமாக வராங்க. கோபமாகி அவங்க வந்து இதுதான் அவங்களால முடியுமா அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. நான்லாம் நம்பவே மாட்டேன் அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும். அதை இவங்க ரெண்டு பேரும் கண்டுக்கவே இல்லை. சரண்யா சும்மா ஏதோ கத்திகிட்டே இருக்க வேண்டியதான் லவ்வோ அப்படின்னு விட்டுறாங்க. விட்டதுக்கப்புறமா ஐஸ்வர்யா வந்து மாயன்ட்ட தனியாக வந்து நான் பேசாமல் வேலைக்கு போட்டுமா, நானும் கொஞ்ச நாள் வேலைக்கு போகிறேன், சரண்யா வேலைக்கு ட்ரை பண்ணுறா, ஆல்ரெடி அண்ணி வந்து வேலைக்கு போகிறாங்க, நானும் போவேன் அப்படின்னதுக்கு வேணாம் நீ படிக்கிறத பாரு அப்படிங்கிறாங்க. ஆனால் என்னால் தானே இது எல்லாமே, நான் முத்துராச கல்யாணம் பண்ணிக்காம இருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது இல்லை, ஏன் என் மேலே யாருமே கோவப்பட மாட்டீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்டதுக்கு அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் வந்து பழைய கதை, இனிமேல் நம்ம ஒன்றா இருந்து என்ன செய்ய போகிறோங்கிறதான் முக்கியம்னு மாயன் சொல்கிறத விட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சு. ஸோ சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்பலாம் போர் அடிக்காத ஒரு எபிசோடு இது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே படுற கஷ்டங்களை வச்சு வச்சு அதை மீறி எப்படி அவங்க மேலே வராங்க, அதுக்கு எப்படி பிரச்சனைகளை வந்து மாசாணி குரூப் ஒரு சைடில் மாறன் குரூப் இன்னொரு சைட்லன்னு கொடுக்க போகிறாங்கிறதான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காயத்ரி ரொம்பவே காயத்ரியும் கத்தியும் இந்த பேர் அடிக்கடி காமிக்கிறது நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்வீட்டாக பண்ணுறாங்க, நடிக்கிறதும் சரி பார்க்கவும் சரி ரொம்ப அழகாக இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.